Good morning, students. Today we will study how to write an essay on the topic environmental pollution. இன்னைக்கு நாங்கள் environmental pollution சம்பந்தமாக எவ்வாறு essay எழுதுவதென்று படிப்போம். நாங்கள் முதலாவதாக சூழல் மாசுபடுறதுக்கு மக்களாகிய நாங்கள் என்ன செய்யற நாங்கள் என்ன செய்யறது இல்லை என்கின்ற வினை சொற்களை கண்டுபிடிப்போம். அவ்வாறு நாம் கண்டுபிடிக்கின்ற வினை சொற்கள் நாங்கள் எழுதுகின்ற கட்டுரைக்கு அல்லது நாங்கள் எழுதுகின்ற வசனங்களுக்கு உறுதுணையாக அமையும். ஆகவே இன்று நான் பல்வேறுபட்ட வினை சொற்களை எடுத்திருக்கின்றேன். முதலாவதாக த்ரோ என்கின்ற வினை சொல்லி எடுத்திருக்கின்றேன். இரண்டாவதாக கட் என்கின்ற வினை சொல்லி எடுத்திருக்கின்றேன். மூன்றாவதாக பேர்ன் என்கின்ற வினை சொல்லி எடுத்திருக்கின்றேன். நான்காவதாக யூஸ் என்கின்ற வினை சொல்லி எடுத்திருக்கின்றேன். அடுத்ததாக கன்ஸ்ட்ரக்ட் என்கின்ற வினை சொல்லி எடுத்திருக்கின்றேன். அடுத்ததாக டிஸ்ட்ராய் என்கின்ற வினை சொல்லை நாம் வசனங்களை உருவாக்குவதற்காக எடுத்திருக்கின்றேன். ஆகவே இவ்வாறான வினை சொற்களை பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு வசனங்களை உருவாக்குவது என்பதை பார்ப்போம். முதலாவதாக த்ரோ என்கின்ற வினை சொல்லை பயன்படுத்தி எவ்வாறு வசனத்தை உருவாக்குவது என்பதனை பார்ப்போம். நாங்கள் பீப்புள் த்ரோ, மக்கள் எறிகினம், என்னத்தை எறிகின்றார்கள், கார்பேஜ், குப்பைகளை எறிகின்றார்கள். ஆகவே நாங்கள் ஒவ்வொரு வினை சொற்களுக்கு முன்னாலும் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் ஒன்றிலிருந்து ஆறு வரையாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த ஆறு வினாக்களையும் நாங்கள் வினைச்சொல்லுக்கு முன்பதாக நாங்கள் கேட்கின்ற பொழுது எங்களுக்கு நீண்ட பல சொற்களையுடைய விவரித்த வசனங்களை நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். ஆகவே நாங்கள் இங்க பார்ப்போம் த்ரோ என்கின்ற வினை சொல்லை பயன்படுத்தி எவ்வாறு நாங்கள் வசனத்தை உருவாக்கி கொள்ளலாம் என்று. மக்கள் எதை அறிகின்றார்கள், கார்பேஜ், குப்பைகளை அறிகின்றார்கள். எப்படி அறிகின்றார்கள், கேர்லெஸ்லி, கவனம் இல்லாமல் அறிகின்றார்கள். என்னத்தோடு அறிகின்றார்கள், வித் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், பிளாஸ்டிக் ஐட்டத்தோடு அறிகின்றார்கள். என்னத்துக்காக அறிகின்றார்கள் என்பது நாங்கள் நான்காவதாக கேட்க வேண்டிய கேள்வி. என்னத்துக்காக அறிகின்றார்கள், இன்னோட டு கீப் தியர் ஹவுஸ் கிளீன், அவங்க வீட்டை துப்புரவாய் வச்சிருக்கிறதுக்காக அறிகின்றார்கள். எங்கே அறிகின்றார்கள், இன் சம் டவுன், சில டவுன்ஸில் அறிகின்றார்கள். எப்பொழுது அறிகின்றார்கள், டியூரிங் த ரெய்னி சீசன்ஸ், மழைக்காலங்களில் அறிகின்றார்கள். ஆகவே நாங்கள் முதலாவது வசனம், அழகாக முதலாவது வசனத்தினை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். த்ரோ என்கின்ற வினை சொல்லை பயன்படுத்தி முதலாவது வசனத்தினை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். வாசிப்போம் பாருங்கள். பீப்புள் த்ரோ கார்பேஜ் கேர்லெஸ்லி வித் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இன் ஆர்டர் டு கீப் தியர் ஹவுஸ் கிளீன் இன் சம் டவுன்ஸ் டியூரிங் த ரெய்னி சீசன்ஸ். இரண்டாவது வசனத்தை உருவாக்குவோம். இரண்டாவது வசனம் கட் என்கின்ற வினை சொல்லை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளது. கட் என்பதால் வெட்டுவது. சம் பீப்புள் கட், சில மக்கள் வெட்டுகின்றார்கள். எதை வெட்டுகின்றார்கள், பிக் ட்ரீஸ், பெரிய மரங்களை வெட்டுகின்றார்கள். எவ்வாறு வெட்டுகின்றார்கள், பிளைண்ட்லி, கண்மூடித்தனமாக வெட்டுகின்றார்கள். என்னத்தை யூஸ் பண்ணி வெட்டுகின்றார்கள், யூசிங் சம் மெஷினரி, என்னத்தோடு வெட்டுகின்றார்கள் என்பதற்காக நாங்கள் யூசிங் என்கின்ற ஒரு சொல்லினை பயன்படுத்தி இருக்கின்றோம். இங்கே யூசிங் சம் மெஷினரி, மெஷினரி சிலவற்றை பயன்படுத்தி வெட்டுகின்றார்கள். எதற்காக வெட்டுகின்றார்கள், ஃபார் தியர் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸஸ், அவர்களுடைய கட்டுமான நோக்கங்களுக்காக வெட்டுகின்றார்கள். எங்கே வெட்டுகின்றார்கள், இன் சம் ஏரியா, சில இடங்களில் வெட்டுகின்றார்கள். எப்பொழுது வெட்டுகின்றார்கள், டியூரிங் டெவலப்மெண்ட் ப்ரொஜெக்ட்ஸ், அபிவிருத்தி திட்டங்களின் போது அவற்றினை வெட்டுகின்றார்கள். ஆகவே நாங்கள் இரண்டாவது அழகான வசனத்தை உருவாக்கிவிட்டோம். வாருங்கள் வாசிப்போம். சம் பீப்புள் கட் பிக் ட்ரீஸ் பிளைண்ட்லி யூசிங் சம் மெஷினரி ஃபார் தியர் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸஸ் இன் சம் ஏரியாஸ் டியூரிங் டெவலப்மெண்ட் ப்ரொஜெக்ட்ஸ். நாங்கள் ஏனைய வசனங்களை பார்ப்போம். இரண்டு வசனங்களை பார்த்து விட்டோம். நாங்கள் ஏனைய வசனங்களினை பார்க்க இருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கும் வசனம் பேர்ன் என்கின்ற வினை சொல்லை பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு வசனத்தை உருவாக்குவது என்பதை பார்ப்போம்.
தே பேர்ன் அவர்கள் எரிக்கின்றவர்கள் எதை எரிக்கின்றவர்கள் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எப்படி எரிக்கின்றவர்கள் டெலிபரேட்லி அவர்களுக்கு தெரியும் இது இந்த நன்மை தீமைகள் அனைத்தும் அவர்களுக்கு தெரியும் தெரிந்து கொண்டு எரிக்கின்றவர்கள் என்ன இல்லாமல் இருக்கின்றார்கள் வித்தவுட் திங்கிங் அபவுட் தி நேபர்ஸ் அவர்களுடைய அயலவர்களை பற்றி யோசிக்காமல் இருக்கின்றார்கள் என்னத்துக்காக இருக்கின்றார்கள் ஃபார் தியர் செல்ஃபிஷ்னஸ் அவர்களுடைய சுயலாபத்துக்காக இருக்கின்றார்கள் மற்றவர்களை பற்றி சிந்திக்காமல் தங்களை பற்றி தனியே சிந்தித்து இருக்கின்றார்கள் எங்கே இருக்கின்றார்கள் இன் சம் டவுன்ஸ் சில டவுன்ஸில் இருக்கின்றார்கள் எப்ப இருக்கின்றார்கள் ஆஃப்டர் த யூஸ் பயன்படுத்தின பின்னர் இருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் எப்பொழுது என்றதுக்கு பாருங்கள் பல்வேறு விதமான விடைகளை நாங்கள் பல்வேறு விதமான சொற்களை பயன்படுத்தி நாங்கள் விடைகளை அளித்து கொண்டிருக்கின்றோம் இனி அடுத்ததாக பார்க்க போறது நாங்கள் யூஸ் என்கின்ற வினைச்சொல்லை பயன்படுத்தி எவ்வாறு வசனம் உருவாக்கி இருக்குது என்பதை பார்ப்போம் மெனி செல்லர்ஸ் பல வியாபாரிகள் பயன்படுத்துகின்றார்கள் எதை பயன்படுத்துகின்றார்கள் பிளாஸ்டிக் கப்ஸ் பிளாஸ்டிக் கப்ஸை பயன்படுத்துகின்றார்கள் எவ்வாறு பயன்படுத்துகின்றார்கள் எக்ஸசிவ்லி அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள் என்ன இல்லாமல் பயன்படுத்துகின்றார்கள் வித்தவுட் பெர்மிஷன் பெர்மிஷன் இல்லாமல் பயன்படுத்துகின்றார்கள் வித்தவுட் த பெர்மிஷன் ஆஃப் அதாரிட்டிஸ் என்று சொல்லலாம் வித்தவுட் த பெர்மிஷன் ஆஃப் அதாரிட்டிஸ் என்வாயன்மெண்டல் அதாரிட்டிஸ் என்று சொல்லலாம் பெர்மிஷன் இல்லாமல் பயன்படுத்துகின்றார்கள் என்னத்துக்காக பயன்படுத்துகின்றார்கள் இன்னோட டு பேக் தியர் ப்ரொடக்ட்ஸ் அவர்களுடைய உற்பத்திகளை பேக் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகின்றார்கள் எங்கே பயன்படுத்துகின்றார்கள் இன் சம் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வளர்ந்து வருகின்ற நாடுகளில் பயன்படுத்துகின்றார்கள் எப்பொழுது பயன்படுத்துகின்றார்கள் ஆஃப்டர் தி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் கைத்தொழில் புரட்சிக்கு பின்னரான காலப்பகுதியில் பயன்படுத்துகின்றார்கள் ஆகவே பாருங்கள் இவ்வாறான அழகான ஒரு வசனத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் மெனி செல்லர்ஸ் யூஸ் பிளாஸ்டிக் கப்ஸ் excessively without permission in order to pack their products in some developing countries after the industrial revolution அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கின்ற வசனம் construct என்கிற வினைச்சொல்லை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கின்றது people in big cities பல பெரிய நகரங்களில் இருக்கிற மக்கள் கட்டுமான பணியில் ஈடுபடுகின்றார்கள் construct என்ற கட்டுமானம் செய்கின்றார்கள் எதை கட்டுமானம் செய்கின்றார்கள் new buildings எப்படி செய்கின்றார்கள் பேட்லி நல்லமாய் செய்யலவர்கள் பேட்லி என்ன இல்லாமல் செய்கின்றார்கள் வித்தவுட் கன்சிடரிங் இட்ஸ் கான்சிக்வன்சஸ் என்ற பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் கருத்தில் எடுக்காமல் செய்கின்றார்கள் என்னத்துக்காக செய்கின்றார்கள் டு கட் தியர் காஸ்ட் அவர்களுடைய செலவை கட் பண்றதுக்காக செய்கின்றார்கள் எங்கே இந்திய பட்ஜெட் பட்ஜெட்னு சொன்னால் எவ்வளவு செலவுண்டு நாங்கள் பார்ப்போம் ஒரு வேலையை தொடங்குறதுக்கு முன்னால் நாங்கள் எவ்வளவு செலவு பெறும் என்று பார்ப்போம் அந்த பட்ஜெட்டில் அவர்கள் அவ்வாறு செய்கின்றார்கள் எப்போ செய்கின்றார்கள் ஃபார் மெனி இயர்ஸ் பல வருடங்களாக செய்கின்றார்கள் ஆகவே இந்த வசனத்தை வாசிப்போம் பாருங்கள் மெனி பீப்புள் இன் பிக் சிட்டிஸ் கன்ஸ்ட்ரக்ட் நியூ பில்டிங்ஸ் பேட்லி வித்தவுட் கன்சிடரிங் இட்ஸ் கான்சிக்வன்சஸ் டு கட் தியர் காஸ்ட் இந்தியா பில்டிங் ஃபார் மெனி இயர்ஸ் நாங்கள் அடுத்து எழுத இருக்கும் வசனம் டிஸ்ட்ரோய் என்கின்ற வினைச்சொல்லை பயன்படுத்தி நாங்கள் எழுத இருக்கின்றோம் இந்த வினைச்சொல்லானது நீங்கள் இது எதையாவது நாங்கள் அழிக்கிறதுக்காக பயன்படுத்தி கொள்ள முடியும் இது காடு அழிப்பதாக இருக்கலாம் இயற்கை வளங்களை இயற்கை வளங்களை அழிப்பதாக இருக்கலாம் அல்லது ஒருவருடைய நற்பெயரை அழிப்பதாக இருக்கலாம் பீப்புள் இன் சம் கண்ட்ரி சில நாடுகளில் இருக்கிற மக்கள் அழிக்கின்றார்கள் எதை அழிக்கின்றார்கள் மெனி சாண்ட் பேக்ஸ் நிறைய மணல் மேடுகளை அழிக்கின்றார்கள் எவ்வாறு அழிக்கின்றார்கள் இன்னசென்ஸ்லி அவர்களுக்கே தெரியாத அது தாங்கள் என்ன செய்யணும் என்று இன்னசென்ஸ்லி இன்னசென்டாய் அழிக்கணும் எப்போ என்னத்தோட யூசிங் மெஷினரி மெஷினரியை யூஸ் பண்ணி அழிக்கணும் என்னத்துக்காக ஃபார் கல்டிவேஷன் பயிர் செய்கைக்காக எங்கே அழிக்கின்றார்கள் இந்திய ஃபார்ம் லேண்ட்ஸ் அவை என்ற ஃபார்மிங் செய்கிற அந்த லேண்ட்ஸில் அழிக்கணும் எப்போ அழிக்கணும் டியூரிங் லேண்ட் ப்ரிப்பரேஷன் நிலத்தை பண்படுத்தி தயார்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் அழிக்கின்றார்கள் ஆகவே அந்த வசனத்தினை நாங்கள் வாசிப்போம் பாருங்கள் பீப்புள் இன் சம் கண்ட்ரிஸ் டிஸ்ட்ராய் மெனி சாண்ட் பேர்ஸ் இன்னசென்ஸ்லி யூசிங் மெஷினரி ஃபார் கல்டிவேஷன் இன் தி ஃபார்ம் லேண்ட்ஸ் டியூரிங் லேண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆகவே பாருங்கள் பிள்ளைகளை அழகாக நாங்கள்
பல வசனங்களை சுற்றுச்சூழல் மாசடைவது சம்பந்தமான தலைப்பில் நாங்கள் எழுதியிருக்கின்றோம். நமக்கு முதல் தெரிந்திருக்க வேண்டியது வினை சொற்கள், மக்கள் எதை செய்கின்றார்கள், எதை செய்வதில்லை, எப்படி செய்கின்றார்கள் என்பதற்காக நாங்கள் மக்கள் சுற்றுச்சூழல் மாசடைவதற்காக என்ன செய்கின்றார்கள் என்பதை தான் நாங்கள் முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வினைகளை கொண்டு ஆறு வினாக்களை கேட்கின்ற பொழுது அழகான நீண்ட வசனங்களை படத்தில் காட்டப்பட்டுள்ளதவாறு நீங்கள் எழுதி கொள்ள முடியும். மீண்டும் பல கட்டுரைகள் மூலம் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை வீட்டில் நன்றாக பிராக்டிஸ் பண்ணி உங்களுடைய எழுத்து திறனை வளர்த்து கொள்ள முடியும். தேங்க்யூ.